Now I am going to start the next topic, brakes. Okay, you all know what is a brake. Right? Any vehicle, ஒரு சூப்பரா வண்டி இருந்தாலும் பிரேக் இல்லைன்னா அவ்வளோதான், நீ காடி வண்டி கரெக்டாக நிறுத்த முடியாது. ஸோ ப்ளீஸ் நோட் த ஸ்பெல்லிங் ஆஃப் பிரேக், நாட் பிஆர்இஏகே. ஸோ பிஆர்ஏகேஇ. ஓகே, பிரேக் இஸ் அ டிவைஸ் பை மீன்ஸ் ஆஃப் விச் ஆர்டிஃபிஷியல் ஃபிரிக்ஷனல் ரெசிஸ்டன்ஸ் இஸ் அப்ளைட் டு அ மூவிங் மெஷின் மெம்பர் இன் ஆர்டர் டு ரிட்டார்ட் த ஸ்பீட் ஆஃப் த மோஷன் ஆஃப் அ மெஷின். இன் திஸ் ப்ராசஸ் ஆஃப் பெர்ஃபார்மிங் திஸ் ஃபங்க்ஷன் த பிரேக் அப்சார்ப்ஸ் ஐதர் கைனெடிக் எனர்ஜி ஆஃப் அ மூவிங் மெம்பர் ஆர் பொட்டன்ஷியல் எனர்ஜி கிவன் அப் பை த ஆப்ஜெக்ட் பீங் லோயர்ட் பை த ஹையஸ்ட் எலிவேட்டர்ஸ் எக்ஸெட்ரா. எனர்ஜி அப்சார்ப் பை த பிரேக் இஸ் டிசிபேட்டட் இன் த ஃபார்ம் ஆஃப் ஹீட். இதுதான் நான் வந்து ஐ திங்க் ஐ டோல்ட் யூ இன் லாஸ்ட் வீக் கிளாஸ். All the kinetic energy that you possessed in moments ago before applying the brake is dissipated as kinetic and heat energy from the brake. This is called dynamic braking. So yeah, this heat is dissipated to the surrounding air, so excessive heating of the brake lining does not take place. The capacity of the brake depends upon the following factors. Unit pressure difference between braking surfaces, coefficient of friction between the braking surfaces, peripheral velocity of the brake drum. Peripheral velocity na enna 2 pi n by 60. Sorry, pi d n by 60. Okay. So the projected area of the friction surface is the ability of the brake to dissipate heat equivalent to the energy being absorbed. Okay. Always brakes are made up of high thermal conductive materials. Okay. ரொம்ப சிம்பிள். ஒண்ணுமே இல்ல. ஒரு ஆப்ஜெக்ட் உன்னால வேகமா ஹீட் பண்ண முடியுது அப்படின்னா அது வேகமா கூல் ஆகுது. பிகாஸ் இட் ஹேஸ் அ வெரி ஹை தெர்மல் கண்டக்டிவிட்டி. ஓகே. இஃப் இட் டேக்ஸ் அ லாங் டைம் டு கெட் ஹீட்டட் அப், இட் வில் டேக் அ வெரி லாங் டைம் டு கூல் டவுன். இது வந்து ஒரு நார்மலான ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ராப்பர்ட்டி ஆஃப் அன் ஆப்ஜெக்ட். இப்போ ஒரு பிரேக் வச்சு நீ ஒரு மோஷனை வந்து நீ ஸ்டாப் பண்ணுற அப்படின்னா ஃப்ரிக்ஷன் வரும். ஃப்ரிக்ஷனுக்கு நீ ஒரு ஒரு டிஸ்க் பிரேக் தான் உனக்கு ஈஸியாக புரியும். வண்டியில் பல்சரு இல்லைனா R15 வச்சுருக்க, முன்னாடி டிஸ்க் பிரேக் இருக்கு, பிரேக் பிடிக்கிற என்ன ஆகுது, வீலோட கோஆக்சியில் ஒரு ரோட்டார் இருக்கு, பல பலங்க ஒரு டிஸ்க் இருக்கு ரோட்டார். ஸோ அந்த டிஸ்க்கு பார்த்தோன்னா அந்த நீ பிரேக் பிடிக்கும்போது அந்த பிரேக் கேலிப்பர்ஸ் ப்ரெஷ் த டிஸ்க் வெரி ஹார்ட். Since the disc is straightly connected via a shaft to your wheel, the wheel is slowed down. இவ்வளோ தான் பிரேக். ஸோ பிரேக்கிங் எப்படி நடக்குது, இந்த டிஸ்க்கு நான் அழுத்தி பிடிக்கிறதுனால பிரேக் ஆகுது. ஸோ அழுத்தி பிடிக்கும்போது என்ன ஆகும், யூ வில் ஹாவ் அ லாட் ஆஃப் ஃப்ரிக்ஷன், ஹீட் வில் பி ஜென்ரேட்டட். ஸோ தட் இஸ் வை யூ ஹாவ் அ லாட் ஆஃப் ஹோல்ஸ் ட்ரில்ட் ஆன் த டிஸ்க். இட் இஸ் கால்ட் அஸ் அ வென்டிலேட்டட் டிஸ்க். அதுக்குள்ளே ஏர் உள்ளே ஃப்ளோ ஆகி அதை கூல் பண்ணும். ஃப்ளாட்டாக வெறும் டிஸ்க்காக அப்படியே சாலிட் டிஸ்க்காக வைக்கிறதோட நிறைய ஹோல்ஸ் ட்ரில் பண்ணுறது எதுக்குன்னா, to allow for more ventilation, more passage for air to flow into the material can carry away the heat from the inside of the material. சரியா? So, அதனால தான் disc வந்து ventilate பண்ணாங்க. It's called ventilating the disc. அப்போ brake pad, brake ஓட lining, shoe, அதெல்லாம் எப்படி கூல் பண்ணுவோம்னா, it is designed in such a way that it can easily dissipate the heat with the flow of air. So, materials for brake lining, it should have high coefficient of friction with minimum fading. In other words, coefficient of friction should remain constant without change in temperature, which is very challenging. If possible, some of you can go to Rane Brake Linings Limited or implant training internship போய்டுவாங்க. Rane Brake Linings, after everything is the lockdown la mudinjadhu nariya time irukku ungalukku, adutha varsham kuda povom. Rane Brake Linings la poi eppadi brake lining pandranga, brake shoes eppadi pandranga nu paarunga. டெம்பரேச்சரை வச்சு நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் வில் வேரி, பட் பிரேக் ஷுட் ஹாவ் அ சிமிலர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் ஸ்டார்டிங் ஃப்ரம் ரூம் டெம்பரேச்சர் டு த ஹை டெம்பரேச்சர். ஓகே, ஏன் எவ்ரி டைம் யூ பிரேக் வண்டியில் போயிட்டே இருக்க, எத்தனை நீ வீட்டிலேருந்து கிளம்பி காலேஜ் வண்டியில் வரேன்னு சொல்லணும், நம்ம காலேஜில் எங்கேயோ படத்துக்கு போகிறேன் வண்டியில் போகிறேன், நீ கிளம்புனதுலேருந்து அங்கே போய் சேர வரைக்கும் எத்தனை தடவை பிரேக் அடிக்கும்னு தெரியுமா? விடோம் ரோட் கண்டிஷன் கீப் வேரிங். ஸோ எத்தனை தடவை பிரேக் பண்ண போகிறோன்னு தெரியாது. எவ்ரி டைம் யூ பிரேக், பிரேக் வில் பி ஹீட்டட் டிபெண்டிங் ஆன் த இன்டென்சிட்டி ஆஃப் த பிரேக். ஸ்லோவாக பிரேக் பண்ணால் கொஞ்சமாக ஹீட் ஆகும், சடன் பிரேக் அடிச்சுன்னா பயங்கரமாக ஹீட் ஆகும் பிரேக். எவ்ரி டைம் தர் இஸ் அ டெம்பரேச்சர் ஃப்ளக்சுவேஷன். ஸோ அந்த பிரேக் வில் டேக் அனதர் 2 மினிட்ஸ் டு கூல் டவுன் டு த ரூம் டெம்பரேச்சர். மீன் டைம் சடனாக நீ திருப்பி நடுவில் பிரேக் அடிச்சோன்னா எனக்கு ரூம் டெம்பரேச்சர் வந்தால் தான் பிரேக் பெர்ஃபார்ம் பண்ணுன்னு சொன்னோன்னா ஆக்சிடென்ட் ஆகும். வாட் எவர் மே பி த பிரேக் டெம்பரேச்சர், இட் ஷுட் கீப் ஃபங்க்ஷனிங். ஸோ யூ ஷுட் ஹாவ் அ சிமிலர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃபிரிக்ஷன் ஓவர் அ வைட் ரேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர். இட் ஷுட் ஹாவ் லோ வியர் ரேட், இட் ஷுட் ஹாவ் ஹை ஹீட் ரெசிஸ்டன்ஸ், இட் ஷுட் ஹாவ் ஹை ஹீட் டிசிபேஷன் கெப்பாசிட்டி, இட் ஷுட் ஹாவ் அடிக்குவேட் மெக்கானிக்கல் ஸ்ட்ரென்த், இட் ஷுட் நாட் பி அஃபெக்டட் பை மாய்ஸ்டர் அண்ட் ஆயில். இதெல்லாம் வந்து காமன் சென்ஸ், உனக்கே தெரியும், ஈஸியாக பார்த்தாலே புரியும். ஓகே, இஃப் யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் எனிதிங் யூ கேன் ஆஸ்க் மீ. டைப்ஸ் ஆஃப் பிரேக்ஸ், ஹைட்ராலிக் பிரேக்ஸ், எலக்ட்ரிக் பிரேக்ஸ், மெக்கானிக்கல் பிரேக்ஸ், இதெல்லாம் டைப்ஸ் ஆஃப் பிரேக்கிங் சிஸ்டம். சரியா? ஸோ எப்படி வந்து அந்த பிரேக்கை நீ ஆக்டிவேட் பண்ணுற, சைக்கிளில் என்ன பண்ணுற பிரேக் எப்படி இருக்கு, பிரேக் ஷூ அந்த சின்ன ஷூ இருக்கு, அது வீல் கிட்ட இருக்கு, கையால் நீ இழுக்கிறது. ஸோ தட் இஸ் அ மெக்கானிக்கல் பிரேக். தேர் இஸ் அ மெக்கானிக்கல் பிரேக் இன் அ கார் ஆல்சோ, இட்ஸ் கால்ட் அஸ் அ பார்க்கிங் பிரேக்.
வண்டி பார்க் பண்ணிட்டு கீழே இறங்கும் போது பார்க்கிங் பிரேக் ஆன் பண்ணி வச்சுட்டு இறங்குவாங்க ஜென்ரலாக. ஸோ இட் இஸ் அ மெக்கானிக்கல் பிரேக் நார்மலாக. நீ மற்றபடி வண்டி ஓட்டும் போது யூஸ் பண்ணுற பிரேக் மெக்கானிக்கல் பிரேக் கிடையாது, இட் இஸ் அ ஹைட்ராலிக் பிரேக். நீ காலில் பிரேக் பெடல் கீழே ப்ரெஸ் பண்ணுங்க, அங்கேருந்து நீ கொடுக்குற அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து டூ ஹைட்ராலிக் ஆயில் இஸ் ட்ரான்ஸ்மிட்டட் டு ஆல் தி வீல்ஸ். இதை வந்து ஃபுல் டீட்டெயிலாக 6th செமஸ்டர் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்ல படிப்பேன். ஓகே, ஹைட்ராலிக் ஆயில் யூஸ் பண்ணி பிரேக் பண்ணுறோம், ஏன்னா நம்ம கொடுக்குற ப்ரெஷர் வந்து அது மல்டிப்ளை ஆகி போகும், நீ கொடுக்குறது பத்தாது. ஒரு சின்ன வண்டியை நீ நிறுத்திடலாம், பெரிய லாரியை நிறுத்தணும்னா நீ ஏறி நிற்க முடியாது பிரேக் மேலே. ஸோ யுவர் ஃபோர்ஸ் இஸ் மல்டிப்ளைடு அண்ட் இட் இஸ் அப்ளை டு த வீல்ஸ் யூஸிங் ஹைட்ராலிக் வீல். ஆர் யூ கேன் டூ இட் வித் தி எலக்ட்ரிக்கல் பிரேக்ஸ், ஜென்ரேட்டர், செட்டி கரண்ட், தேர் இஸ் சம்திங் கால்ட் அ ரீஜென்ரேட்டிவ் பிரேக்கிங் சிஸ்டம். யாருக்காவது ஆட்டோமொபைல் இன்ட்ரெஸ்ட் வந்து அதை எடுத்து படித்து பாருங்க, கால்ட் கைனட்டிக் எனர்ஜி ரெக்கவரி சிஸ்டம். எஸ். ஸோ அது என்ன பண்ணணும்னா, வீலில் இருக்கிற கைனட்டிக் எனர்ஜியை எலக்ட்ரிசிட்டியாக மாற்றி எடுத்து பேட்டரியில் ஸ்டோர் பண்ணிடுறோம். இட் சக்ட் கைனட்டிக் எனர்ஜி அவுட் ஆஃப் த வெஹிக்கிள் வீல்ஸ் அண்ட் கன்வெர்ட் இட் இன்டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி அண்ட் ஸ்டோர் இட் இன் அ பேட்டரி. ஸோ அது வந்து உனக்கு நிறைய பர்பஸுக்கு யூஸ் ஆகும், இட்ஸ் கால்ட் கைனட்டிக் எனர்ஜி ரெக்கவரி சிஸ்டம். அண்ட் தேர் ஆர் சம் அதர் டைப்ஸ் ஆஃப் பிரேக்ஸ் ஆர் ஆல்சோ அவைலபிள், எடி கரண்ட் பிரேக்கிங், எலக்ட்ரிக் ஃபீல்ட் நிறுத்துறான், எடி கரண்ட் பிரேக்கிங், அப்போசிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு கொடுத்து வீலை நிறுத்துறது. ஸோ தட் இஸ் ஆல்சோ பாசிபிள். Everything is not possible everywhere. அதாவது எங்கே யூஸ் ஆகுமோ அந்த இடத்துல மட்டும்தான் யூஸ் ஆகும், சரியா? ஸோ டிபெண்டிங் ஆன் த டைப் ஆஃப் பிரேக்ஸ், அனதர் டைப் ஆஃப் கிளாசிஃபிகேஷன், ரேடியல் பிரேக்ஸ். இன் தீஸ் பிரேக்ஸ் த ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த பிரேக் ட்ரம் இஸ் ரேடியல் இன் டைரக்ஷன். ஓகே, ஸோ ஒரு பிரேக் இப்போ நிறைய வண்டியில் பேக் வீலில் பார்த்தோன்னா பிரேக் எங்கே இருக்குன்னே உங்களுக்கு தெரியாது. நார்மலாக பார்த்தோம் ஒரு அலாய் வீல் இருக்கு ஒரு வண்டியில் அப்படின்னா நடுவில் ஒரு க்ளோஸ்டு ஹப், ஒரு எல்லா அலாய் வீலோட எல்லா ஆர்ம்ஸும் வந்து நடுவில் ஒரு சென்டர் ஆஃப் த வீலில் ஒரு இதில் கனெக்ட் ஆகுது பார்த்தியா. அதை ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா அதுக்குள்ளே ஒரு எம்டி சிலிண்ட்ரிக்கல் பாக்ஸ், ஒரு ட்ரம்னு பேர் இருக்குது. அந்த ட்ரம்முக்குள்ளே பிரேக் இருக்கும், பிரேக் வில் பி ஸ்ட்ரிங்க் ஆகிருக்கும். நீ பிரேக் அப்ளை பண்ணும்போது உள்ளேருந்து எக்ஸ்பேண்ட் ஆகி அந்த ட்ரம்மை வந்து ஃப்ரிக்ஷன் பண்ணி வீலை நிறுத்துது. ஸோ இந்த கேம் மூலமாக பண்ணலாம், ஹைட்ராலிக் ஆயில் மூலமாக பண்ணலாம், ஹவ் யூ ஆர் ஆக்சுவேட்டிங், தெர் ஆர் மெனி வேஸ் ஆஃப் டூயிங் இட். பட் என்னென்னா, நீ கொடுக்குற பிரேக்கிங் ஃபோர்ஸ் வந்து ரேடியஸ்க்கு பேரலாக இருக்கும். From the inside to the outside, along the radius of the drum, one-oda braking force acts out. So that is a radial brake. And there are axial brakes. Force acting on the brake drum is axial in direction. The axial brakes may be disc brake. Disc brake is an example for axial brake. Okay. So, namakku just the theory therinjikkenga. Ippo undu we are coming into the kinematics. So kinematics apurutha varaikum brake idhudhaan irukku. So this is your drive. This is your wheel rotating. This is a brake shoe. Yeah, brake material. This is now in the lever. In the lever order, in the brake material attached. So I am going to apply a pressure and force this friction material on top of the wheel, create friction, and I am going to dissipate the energy available in the wheel as heat. So this is the standard diagram of the brake. The kinematics support over here. ஸோ இப்போ உங்கள் வீல் கிளாக் வைஸில் ரொட்டேட் ஆனால் யுவர் டான்ஜென்ஷியல் ஃபோர்ஸ் ஆஃப் பிரேக்கிங் வில் பி இன் திஸ் டைரக்ஷன், ஆன்டி கிளாக் வைஸ் இன் திஸ் டைரக்ஷன். ரொம்ப சிம்பிள், ஈஸியாக புரியல. வீல் இப்படி சுற்றுதுன்னா நீ அப்ளை பண்ணுற ஃபோர்ஸ் இதுக்கு டான்ஜென்ட்டாக இப்படி ஆக்ட் ஆகும், நீ கொடுக்குற பிரேக்கிங் ஃபோர்ஸ். ஓகே, ஸோ வீல் ஆன்டி கிளாக்ல சுற்றுனா பிரேக்கிங் ஃபோர்ஸ் இப்படி வரும். யூ ஹவ் டு சூஸ் பிட்வீன் த டூ டிபெண்டிங் ஆன் த குவஸ்டின், அவ்வளோதான். ஸோ என்ன வேறு என்ன கொடுத்துருக்காங்க குவஸ்டின் நல்லா பார்த்துக்கோங்க. டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சென்டர் ஆஃப் த வீல் டு தி ஃபல்க்ரம் ஆஃப் த பிரேக்கிங் லிவர் இட்ஸ் கால்ட் அஸ் எக்ஸ். ஓகே, அதே மாதிரி நீ ப்ரெஷர் அப்ளை பண்ணுற பாயிண்ட்டு, நீ கொடுக்குற லோடு, லோட் பி கொடுக்குற பாயிண்ட்டு ஃப்ரம் த ஃபல்க்ரம் இட்ஸ் கால்ட் அஸ் எல். ஓகே, அண்ட் தேர் இஸ் அ நார்மல் ரியாக்ஷன் ஃபார் த பிரேக்கிங் லோட் தட் யூ ஆர் கிவிங், இட் இஸ் ஆர் என். அண்ட் வாட் எல்ஸ் இஸ் இம்பார்ட்டன்ட், டூ தீட்டா, ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட் பிட்வீன் த பிரேக் ஷூ அண்ட் தி வீல், எவ்வளோ ஆங்கிள் வரைக்கும் இந்த பிரேக் ஷூ டச் பண்ணுது அப்படிங்கிறது. இந்த நாலு இன்ஃபர்மேஷன் நீ இதுலேருந்து எடுத்துக்கணும். எக்ஸோட வேல்யூ இம்பார்ட்டன்ட், எல்லோட வேல்யூ இம்பார்ட்டன்ட், ப்ரெஷரோட லோடோட பி வேல்யூட இம்பார்ட்டன்ட். ஸோ ரியாக்ஷன் லோட், ஆர் என், டைரக்ஷன் வாட்ச் பண்ணிக்கும், அண்ட் தி ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட் பிட்வீன் த பிரேக் அண்ட் த வீல், ரைட்? ஸோ அதெல்லாம் தான் சொல்லியிருக்கான். ஸோ வி ஆர் டிரைவிங் எ ஃபார்முலா. என்ன சொல்கிறான் ஃபார்முலா கடைசியாக அப்படின்னா, ஸோ ஃபார் ஃபர்ஸ்ட் கேஸ், ஸோ இப்போ நீ பார்த்த டயக்ராமுக்கு ஃபார்முலா என்ன, பிரேக்கிங் டார்க் ஈக்குவல் டு மியூ இன்ட்டு ஆர்என் இன்ட்டு ரெடி, பிரேக்கிங் ஃபோர்ஸ் எஃப்ஆர் பார்த்தோம் இல்லையா, அது வந்து மியூ இன்ட்டு ஆர்என், ஃப்ரிக்ஷன் இன்ட்டு நார்மல் ரியாக்ஷன். ஓகே, அது இன்ட்டு ரேடியஸ் போட்டால் டார்க் ஆயிடும். ஸோ மியூ இன்ட்டு பிஎல் பை எக்ஸ் இன்ட்டு ஆர். ஸோ பிஎல் ஆர் நார்மல் ரியாக்ஷனுக்கு ஒரு ஃபார்முலா டெரிவ் பண்ணியிருக்கான், பிஎல் பை எக்ஸ். ஓகே, ஸோ பிஎல் பை எக்ஸ் போய் பார்த்தோம், ஒன்றும் இல்லை, திருப்பி டிரைவ் பண்ணி வச்சுருப்பான். ஸோ ஆர்என் ஈக்குவல் டு
So force into perpendicular distance divided by in the half semi distance force in the P into L. Your distance is applied under force. Here in the perpendicular distance force into perpendicular P into L divided by x. பண்ணிட்டா உங்களுக்கு இந்த நார்மல் ரியாக்ஷன் வேல்யூ கிடைக்கும். சரியா? அந்த நார்மல் ரியாக்ஷன் டார்க்கோட ஃபார்முலா என்ன? பிரேக்கிங் டார்க் ஃபார்முலா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃபிரிக்ஷன் இன்டு த ஃபோர்ஸ் அப்ளைட் வில் கிவ் யூ ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ். இது வந்து கூலும்ஸ் லா ஆஃப் ஃபிரிக்ஷன். ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ் இன்டு ஃபோர்ஸ் அப்ளைட் பர்பெண்டிகுலர் டு தி சர்ஃபேஸ் சரியா இன்டு ரேடியஸ் போட்டால் டார்க் ஆயிடும். ஃபோர்ஸ் இன்டு ரேடியஸ். ஸோ திஸ் இஸ் யுவர் எஃப் டி டான்ஜென்ஷியல் ஃபோர்ஸ் மியூ இன்டு ஆர்எம். இந்த எஃப் டியோட ஃபார்முலா இன்டு ரேடியஸ் போட்டால் ஃபோர்ஸ் இன்டு ரேடியஸ் டார்க். So that is your breaking torque, mu PL R by X. Okay. So case 2, என்ன சொல்றோம்? இந்த ஃபல்க்ரம்க்கு கீழே பிரேக் எக்ஸ்டெண்ட் ஆகுது. இவ்வளோ டிஸ்டன்ஸ் ஏங்கிற டிஸ்டன்ஸில் இது தள்ளி இருக்கு இந்த காண்டாக்ட் சர்ஃபேஸ். முன்னாடி பார்த்தனா இதே லைனில் இருந்துச்சு ப்ரீவியஸ் டயக்ராமில். ஸோ உங்களுக்கு ஃபல்க்ரம் பாயிண்ட்டும் காண்டாக்ட் சர்ஃபேஸும் ஒரே லைனில் இருக்கு. ஓகே. ஸோ இப்போ செகண்ட் கேஸ் ஃபார்முலா என்ன பண்ணலாம்னா, ஸோ இட் இஸ் ஆஃப்செட் பை அ டிஸ்டன்ஸ் ஃபார் அவே. ஸோ இதுதான் ஃபல்க்ரம் பாயிண்டோட பிளேனு. ஸோ அங்கிருந்து ஏங்கிற டிஸ்டன்ஸில் உன்னோட காண்டாக்ட் சர்ஃபேஸ் இருக்கு, ஃபிரிக்ஷனல் காண்டாக்ட் சர்ஃபேஸ். அதுலேயும் அகெயின் கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் ஐ எம் கோயிங் டு டெரைவ் த ஃபார்முலா. ஸோ டிபி ஈக்குவல் டு ஃபார் அ கிளாக் வைஸ் ரோட்டேஷன் பிரேக் ரோட்டேஷன் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன் பிரேக்கிங் டார்க் ஃபார்முலா பார்த்தோம். மியூ பிஎல் ஆர் பை எக்ஸ் ஏற்கனவே டெரைவ் பண்ண ஃபார்முலா இதுதான் மியூ பிஎல் ஆர் பை எக்ஸ். அதில் ஒரு சின்ன காம்பனண்ட் ஆட் நினைக்கிறேன், மைனஸ் மியூ இன்டு ஏ ஆன்டி கிளாக் வைஸ்னா, கிளாக் வைஸ்னா பிளஸ் மியூ இன்டு ஏ. ரெண்டு புது ஃபார்முலா நோட் பண்ணிக்கோங்க. சரியா? ஒன்றும் இல்லை, அவுட் டு டெரைவ் இஸ் வெரி சிம்பிள். படித்து பார்த்தோன்னா ஈஸியாக புரிஞ்சிடும். பிஎல் பை எக்ஸ் மைனஸ் மியூ ஆர்என்னோட ஃபார்முலா மாறுது. போனாட்டி ஆர்என்னோட ஃபார்முலா பிஎல் பை எக்ஸ். சரியா? இந்த வாட்டி ஆர்என்னோட ஃபார்முலா பிஎல் பை எக்ஸ் மைனஸ் மியூ ஏ ஃபார் ஆன்டி கிளாக் வைஸ், பிளஸ் மியூ ஏ ஃபார் கிளாக் வைஸ். அவ்வளோதான். சரியா? ஸோ அதேமாதிரி கிளாக் வைஸ் ரொட்டேஷனுக்கு ஃபார்முலா டெரைவ் பண்ணியிருப்போம். You don't have to worry about theta theta. Theta பத்தி கவலைப்படுத்தாவல, ஃபார்முலா எங்கேயுமே தீட்டா இல்லை பாரு. மியூ பிஎல் ஆர் பை எக்ஸ் மைனஸ் மியூ ஏ. ஸோ ஆன்டி கிளாக் வைஸ் எதுக்கு? காண்டாக்ட் சர்ஃபேஸ் இஸ் அவுட் சைட் த ஃபல்க்ரம் பாயிண்ட் த்ரூ அ டிஸ்டன்ஸ் ஆஃப் ஏ. அந்த கேஸ்க்கு சரியா கொஞ்சம் தள்ளி இருக்கு வெளியில். அப்போ வந்து உங்களுக்கு ரெண்டு ஃபார்முலா இருக்கு, கிளாக் வைஸ்னா பிளஸ் ஆன்டி கிளாக் வைஸ்னா மைனஸ். மற்றபடி எல்லா ஃபார்முலா ஒன்றுதான். மியூ பிஎல் பை ஆர் இதே ஃபார்முலா தான். டினாமினேட்டில் ஒரு ரெண்டு வேல்யூ சேர்த்துக்கிறேன், பிளஸ் மியூ ஏ மைனஸ் மியூ ஏ. ஒரு ஃபார்முலா படிச்சோன்னா அதுலேருந்தே மாடிஃபை பண்ணி எழுதிக்கலாம். சரியா? ரைட். கேஸ் த்ரீ, உள்ளுக்குள்ளே இருந்தால் என்ன பண்ணுவார்? இந்த ஏ வந்து இப்போ முன்னாடி இந்த பக்கம் இருந்துச்சு, இப்போ உள்ளே இருக்குது. ஓகே. ஸோ அப்போ ஃபார்முலா என்னாவது நல்லா கவனிச்சுப்பார். ஸோ டேஞ்சன்ஸ் ஆர் பைக் த்ரூ டிஸ்டன்ஸ் வரைக்கும் வீல் ரொட்டேஷன் கிளாக் வைஸ் பிஎல் பை எக்ஸ் மைனஸ் மியூ ஏ. உனக்கு இப்போ கிளாக் வைஸ்க்கு மைனஸ் வருது, ஆன்டி கிளாக் வைஸ்க்கு ப்ளஸ் வருது. அவ்வளோ அப்படி அதே ஃபார்முலா தான். கேசஸ் மட்டும் வாங்க, மியூ இன்டூ பிஎல் ஆர் பை எக்ஸ் மைனஸ் மியூ ஏ ஃபார் கிளாக் வைஸ், எக்ஸ் பிளஸ் மியூ ஏ ஃபார் ஆன்டி கிளாக் வைஸ் இஃப் திஸ் ஏ இஸ் இன்சைட். ஓகே. இஃப் யூ வாண்ட் டு ஃபுல்லி அண்டர்ஸ்டாண்ட் வை கோ த்ரூ த டெரிவேஷன் இன் த புக், யூ கேன் ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட் இட். இட்ஸ் வெரி எலமெண்ட்ரி. ஓகே. புரியலன்னா எனக்கு கேளு, நான் உங்களுக்கு தனியாக நடத்துகிறேன். யாரும் அதில் இன்ட்ரெஸ்ட்டோ அவங்க கொடுப்பேன். ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோம். மொத்தமாக நீ எத்தனை ஃபார்முலா பார்த்துக்க பி. இப்போ நீ வந்து ஃபஸ்ட்டு சிம்பிள் கேஸு, வென் திஸ் ஃபல்க்ரம் பாயிண்ட் இஸ் அந்த பிளே பல்கம் பாயிண்ட் இருக்கிற பிளேன்லயே உங்களோட காண்டாக்ட் சர்ஃபேஸ் இருந்த ஃபார்முலா என்ன? பிரேக்கிங் டார்க் ஃபார்முலா மியூ பிஎல் ஆர் பை எக்ஸ். இதுதான் ஃபர்ஸ்ட் ஃபார்முலா. சரியா? ரெண்டாவது ஃபார்முலா, இப்போ இந்த இந்த பிளேன்லேருந்து வெளியில் ஏங்கிற டிஸ்டன்ஸ் த்ரூ அ டிஸ்டன்ஸ் ஆஃப் ஏ, இப்போ யுவர் பிரேக்கிங் காண்டாக்ட் சர்ஃபேஸ் இருக்கு, இந்த பிரேக் ஷூவே இது வரைக்கும் இருக்கு, அதுக்கப்புறம் வீல் இருக்கு இப்படி அப்படின்னா ஃபார்முலா என்ன? கிளாக் வைஸ்க்கு இந்த இடத்துல பிளஸ் போட்டுக்கணும், ஆன்டி கிளாக் வைஸ்க்கு மைனஸ் போட்டுக்கணும். இதுதான் ஃபார்முலா. திருப்பி இதே தான் ஃபார்முலா. ஃபஸ்ட்டு ஃபார்முலா இது மட்டும் இருக்காது, அதுக்கப்புறம் இருக்கிற எல்லா ஃபார்முலாம் இதுதான். ஸோ அவுட் சைடு இருந்தால் கிளாக் வைஸ்க்கு ப்ளஸ் ஆன்டி கிளாக் வைஸ்க்கு மைனஸ், இன்சைடு இருந்தால் கிளாக் வைஸ்க்கு மைனஸ் ஆன்டி கிளாக் வைஸ் ப்ளஸ். மொத்தமே ஒரே ஃபார்முலா தான் இருக்கும் உனக்கு பிரேக்கிங் டார்க்கு. ஸோ அது ஞாபகம். சரியா? மியூ பிஎல் ஆர் டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் மியூஏ ஃபார் கிளாக் வைஸ் ஹியர் அண்ட் மைனஸ் மியூஏ ஃபார் ஆன்டி கிளாக் வைஸ்.
சரியா நல்லா ஞாபகம் வச்சுக்கோசிங் பிரேக் செல்ஃப் லாக்கிங் பிரேக் இதெல்லாம் டூ மார்க்ல வரும். நீ கொஞ்சம் ஃபோர்ஸ் கொடுத்தாலே ஃப்ரிக்ஷன் வந்து வில் ஹெல்ப் யூ டு பிரேக் அப்படின்னா செல்ஃப் எனர்ஜைசிங். நீ எதுவுமே பண்ணலாம்னா அதுவே பிரேக் ஆகி நின்றோம் அப்படின்னா இட்ஸ் செல்ஃப் லாக்கிங் பிரேக். செல்ஃப் லாக்கிங் பிரேக் எங்கே யூஸ் ஆகும்னா இந்த பில்டிங்லாம் டவர் கிரேன் இருக்கு பார்த்தியா எல்லோ கலரில் அப்படி சுற்றிட்டே இருக்கும். ஸோ அது வந்து நீ வெயிட் கொடுக்கறது அது வந்து செல்ஃப் லாக்கிங் பிரேக். நீ ஒரு வெயிட்டை ஒரு ஹைட்டில் லிஃப்ட் பண்ணி நிறுத்திட்டோம்னா ரோப் கீழே வரும்போது ஃப்ரிக்ஷனில் அதுவே லாக் ஆகி நிற்கும் இல்லைனா அது மோட்டர் பிடிச்சி உருகி இழு கீழே வந்துடும். கிரேன்ஸில் வந்து நீ கோ ஃபார் செல்ஃப் லாக்கிங் பிரேக். மற்றபடி எல்லா பிளேஸ்லையும் செல்ஃப் எனர்ஜைசிங் பிரேக் தான் இருக்கும். செல்ஃப் லாக்கிங் பிரேக்காக இருந்தால் காரே நீ ஓட்ட முடியாது ஆல்ரெடி பிரேக் அதுவே அப்ளை ஆயிடும் அந்த மாதிரி பிரச்சனை வரும் சரியா. செல்ஃப் லாக்கிங் பிரேக்ஸ் ஆர் யூஸ் இன் வெரி வெரி ஃபியூ பிளேசஸ். நார்மலே பிரேக் சுற்றி செல்ஃப் எனர்ஜைசிங் ஓகே. ஸோ இதுக்கு கண்டிஷன்ஸ் கொடுக்குறாம்பர் இஃப் எக்ஸ் இஸ் லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு மியூ இன்டு ஏ ஏங்கிறது என்ன அந்த ஃபல்ட்ரம் பாயிண்ட்லேருந்து எவ்வளோ தூரம் தள்ளி ஃபிக்ஷன் கான்டாக்ட் சர்க்கிள் இருக்குது அப்படிங்கிறது. ஸோ திஸ் இஸ் யுவர் பிரேக் லீவர் அண்ட் திஸ் இஸ் யுவர் பிரேக் ஷூ அண்ட் திஸ் இஸ் யுவர் வீல். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் தான் ஏ ஓகே. ஸோ எக்ஸ் இஸ் இஃப் எக்ஸ் இஸ் லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு எக்ஸுங்கிறது இந்த டிஸ்டன்ஸ் எக்ஸ் எல்லுங்கிறது இந்த ஃபுல் டிஸ்டன்ஸ். ஃப்ரம் த டயக்ராம் யூ கேன் இன்ஃபர் ஆல் திஸ் ஓகே. ஸோ இஃப் எக்ஸ் இஸ் லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு மியூ இட் ஏ த செல்ஃப் லாக்கிங் பிரேக் இஃப் த செல்ஃப் லாக்கிங் கண்டிஷன் ஃபார் பிரேக் டு பி செல்ஃப் லாக்கிங் எக்ஸ் இஸ் லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு மியூ இட் ஏ. ஸோ செல்ஃப் லாக்கிங் பிரேக்ஸ் ஆர் மோஸ்ட்லி நாட் டிசைரபிள். அப்போ எக்ஸ் இஸ் கிரேட்டர் தேன் மியூ ஏங்கிற மாதிரி ஒன்று நீ ஏ அட்ஜஸ்ட் பண்ணணும் இல்லைனா எக்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணணும். மியூ வந்து ஜென்ரலாக மெட்டீரியல் கொடுத்து ரொம்ப மாறாது ரொம்ப மாற்ற முடியாது. யூ கேன் பிளே வித் த ஸ்பேசிங் ஓகே. ஸோ ஒன்று எக்ஸை ஜாஸ்தி பண்ணலாம் இல்லைனா ஏவை ஜாஸ்தி பண்ணி எக்ஸ் ஏ எங்கே இருக்குன்னு பார்த்துக்கோ. இந்த டிஸ்டன்ஸை யூ கேன் இன்க்ரீஸ் ஆர் ஏ யூ கேன் இன்க்ரீஸ் ஸோ தட் யூ எண்ட் அப் வித் எக்ஸ் கிரேட்டர் தேன் மியூ இன்டூ ஏ ஸோ தட் யுவர் பிரேக் வில் நாட் பிகம் அ செல்ஃப் லாக்கிங் பிரேக் புரியுதா. செல்ஃப் லாக்கிங் பிரேக்னா பிரேக் அது அப்ளை ஆகியே இருக்கும் ஃப்ரிக்ஷனாலே பிரேக் அப்ளை ஆகிட்டே இருக்கும் ஆட்டோமேட்டிக்காக ஓகே. ஸோ பிரேக் ஷுட் பி செல்ஃப் எனர்ஜைசிங் அண்ட் நாட் செல்ஃப் லாக்கிங். இன் ஆர்டர் டு அவாய்ட் செல்ஃப் லாக்கிங் டு ப்ரிவெண்ட் த பிரேக்கிங் ஃப்ரம் த கிராபிங் எக்ஸ் இஸ் கேப் கிரேட்டர் தேன் யூ ஏ இஃப் ஏபி இஸ் ஸோ அதெல்லாம் பார்த்துக்கலாம் ஒன்றும் பெரிய விஷயம் ரைட். ஸோ பிவட்டட் ஆர் ஷூ பிரேக் கிரேட்டர் தேன் 60 வந்தால் என்ன பண்ணுறது நான் முதல்ல சொன்னேன் இல்லை உங்களுக்கு டூ தீட்டா இந்த கான்டாக்ட் ஆகிற இந்த லாஸ்ட் பாயிண்ட்லேருந்து இந்த லாஸ்ட் பாயிண்ட் பிரேக் ஷூவோட ஷேப்பை கொடுத்து இந்த ஆங்கிள் எவ்வளோன்னு பாரு. இஃப் திஸ் ஆங்கிள் ஹேப்பன்ஸ் டு பி கிரேட்டர் தேன் 60 தென் யூ கேனாட் இக்னோர் தீட்டா இன் யுவர் கால்குலேஷன். ஸோ என்ன பண்ணுறேன் ஸ்க்ரூ த்ரெட் வி த்ரெட்டில் என்ன பண்ணேன் மியூ மியூ ஈக்குவல் டு பை காஸ் பீட்டா போட்டு சால்வ் பண்ண முடியாது. அதே மாதிரி மியூ மியூ டேஷாக இங்கே மாத்திரேன் மியூ டேஷ் ஈக்குவல் டு மியூ டேஷ் கூட ஃபார்முலா கொடுத்துருக்கோம் 4μsinθ/2θ ப்ளஸ் சைன் டூ தீட்டான்னு போட்டு மியூவை மியூ டேஷாக மாற்றிக்கிறேன் ஓகே. ஸோ மற்றபடி ஃபார்முலா அதே தான் ஃபார்முலாவில் மியூக்கு போதும் மியூ டேஷாக சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன் அவ்வளோதான். கொஸ்டினில் கோஷன் ஆஃப் கொஸ்டின் இருந்தாலும் 60 degrees ஜாஸ்தியாக இருந்தால் நீ அதை கண்டுக்காம அந்த கோஷன் ஆஃப் கொஸ்டினை விட்டுட்டு நீ புதுசாக மியூ டேஷ் கண்டுபிடிச்சிக்கோ அந்த மியூ டேஷ் தான் கால்குலேஷனில் யூஸ் ஆகும். இஃப் திஸ் இஸ் கிரேட்டர் தேன் 60 தட் வில் பி கிவன் இந்த கொஸ்டின் ரைட். தீஸ் ஆர் த இன்ட்ரோடக்டரி திங்ஸ் யூ நீட் ஃபார் சால்விங் பிரேக் ப்ராப்ளம் கரெக்ட். ஸோ வில் மூவ் டு ஃபார்முலா ஒரு தூரம் நோட் பண்ணிக்கோ 4μsinθ/2θ + sin2θ = μ-. ஈக்குவலன் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் இது எப்போ யூஸ் ஆகும் 60 degrees கிரேட்டர் வேல்யூ 2θ இருக்குன்னு கொஸ்டினில் இருந்தால் மட்டும்தான் இது யூஸ் ஆகும்.